இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னாலஜி அப்படிங்கிறது நிறையவே வளர்ந்துருக்குது. ஒருத்தர் கூட பேசணுன்னா அவர் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி உடனே கால் பண்ணி பேசுகிறோம். உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுக்குள்ளார கிட்டத்தட்ட எப்படியுமே ஒரு 500-600 கான்டாக்ட்ஸாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் இவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருந்துமே ஒரு சிலர் ஏன் தனிமையில் ஃபீல் பண்ணுறாங்க? இந்த தனிமைக்கு என்ன காரணம்? உண்மையிலேயே இந்த தொடர்பு அப்புறம் இணைப்பு இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். ராமகிருஷ்ணரோட மடத்தில் பல சீடர்கள் இருக்காங்க. இப்போது அதில் ஒரு முக்கியமான ஒரு சீடரை வந்து ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. அந்த பத்திரிகையாளர் வந்து நியூயார்க்லேருந்து வந்திருக்காரு. இவர் ரொம்ப முக்கியமான சீடர், இவர்கிட்ட ஒரு முக்கியமான இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்திருக்காரு. இப்போ இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணுறாரு. கேமரா எல்லாமே செட் பண்ணிவிட்டு ரெடியாக உட்காந்துருக்காரு. இப்போது அந்த சீடருமே வந்து முன்னாடி உட்கார்றாரு. இப்போ இன்டர்வியூ வந்து ஆரம்பிக்குது. இப்போ அந்த நிருபர் கேட்குறாரு, ஐயா உங்களுடைய பல பேச்சுக்களை நான் கேட்டிருக்கேன், அதில் கடந்த ஒரு முறை நீங்கள் வந்து பேச்சு கொடுக்கும்போது இந்த தொடர்பு அப்புறம் இணைப்பு இதை பற்றி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அந்த விஷயம் எனக்கு வந்து சரியாக புரியல, பல மக்களுக்குமே இது வந்து சரியாக போய் சேரலை, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வியை கேட்குறாரு. இதை கேட்ட உடனே அந்த சீடர் வந்து எந்த ஒரு பதட்டமே படலை, ரொம்ப அமைதியாக அந்த கேள்விக்கான பதிலை சொல்லாமல் அந்த சீடர் வந்து பல கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அது எப்படின்னா, நிருபரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நியூயார்க்கில் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்லாம் கேட்குறாரு. நிருபருமே அதுக்கான பதில்கள்லாம் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சிட்டுமே இந்த சீடர் வந்து அந்த கேள்விக்கான பதிலை சொல்லலை, மறுபடியும் வேறு சில கேள்விகள் கேட்குறாரு. இது எல்லாமே நிருபருக்கு என்ன தோணுதுன்னா, சீடர் வந்து இந்த கேள்வியிலேருந்து வேறு திசைக்கு மாறுறாரு, நம்மளை வந்து திசை திருப்ப பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த நிருபருக்கு வந்துடுது. இருந்தாலையும் அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் சீடர் கேட்குறாரு, நீங்கள் நியூயார்க்கில் வந்து இப்போ குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, யார் கூட நீங்கள் தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த நிருபர் சொல்கிறாரு, ஐயா நான் வந்து என்னுடைய வீட்டில் தான் தங்கியிருக்கேன், என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு அப்பா இருக்காரு, அப்புறம் என்னுடைய அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க, இவங்க எல்லோரும் கூட தான் தங்கியிருக்கேன். நான் இப்போ வந்து நான் அப்பா கூட இருக்கேன், மற்றபடி என்னுடைய அப்பா வந்து அவருடைய வீட்டில் இருக்காரு, நான் வந்து என்னுடைய வீட்டில் இருக்கேன், நான் வேலை நிமித்தமாக பல இடங்களுக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு, அதனால் நான் அவ்வளோவா நான் வந்து என்னுடைய வீட்லேயே இருக்கிறதில்ல, பல இடங்களுக்கு நான் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிருபர் சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் அந்த சீடர் கேட்குறாரு, சரிங்க சார் நீங்கள் கடைசியாக எப்போ நீங்கள் உங்கள் அப்பா கிட்டே பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த நிருபர் சொல்கிறாரு, ஐயா நான் வந்து போன மாதம் நான் எங்கள் அப்பா கிட்டே பேசினேன், நேரில் சந்தித்து அவர்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மறுபடியும் அந்த சீடர் கேட்குறாரு, சரிங்க நீங்கள் உங்களுடைய அந்த அண்ணன் தங்கச்சின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய சிப்ளிங்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க கூட எப்போ கடைசியாக பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த கேள்விகள் கேட்க கேட்க பார்த்தீங்கன்னா அந்த நிருபருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ இன்டர்வியூ எடுக்க வந்தவர், ஆனால் இவரை வந்து சீடர் வந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பல கேள்விகளை வந்து அடுக்கிக்கிட்டே போகிறாரு. இவர் வந்து நம்மளுடைய இன்டர்வியூவை வந்து திசை திருப்பிக்கிட்டு இருக்காரு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனாலுமே இந்த சீடர் வந்து சலிக்காமல் மறுபடியும் கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கார். சரிங்க நீங்கள் கடைசியாக எப்போ வந்து உங்களுடைய அண்ணன் தங்கச்சிகளை சந்திச்சிங்க, எப்போ எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த நிருபர் சொல்கிறாரு, ஐயா நாங்கள் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் ஆகுது. 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்மஸ் சமயத்தில் என்னுடைய சகோதரர்கள் சகோதரி எல்லாமே வந்திருந்தாங்க, என்னுடைய அப்பாவுமே அப்போ இருந்தார், அப்போ எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மறுபடியும் அந்த நிருபர் கேட்குறாரு, சரி எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க உங்கள் குடும்பத்தை கூட, எத்தனை வேளை உணவு சாப்பிட்டீங்க, எவ்வளோ நேரம் உங்கள் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நிருபருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய எரிச்சல் அதிகமாகிட்டே போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக கோவம் அடைஞ்சிக்கிட்டே போகிறாரு. ஆனாலுமே அவர் கோவத்தையும் எரிச்சலையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இதுக்கான பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயா நாங்கள் வந்து காலை உணவு, மதிய உணவு, அப்புறம் இரவு உணவு, 3 வேளை உணவுமே ஒன்றா தான் சாப்பிட்டோம், எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி இரவு தான் எல்லோருமே அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ கடைசியாக மறுபடியும் அந்த சீடர் கேட்குறாரு, நீங்கள் உங்கள் அப்பாக்கிட்ட எப்போ வந்து நீங்கள் கடைசியாக நல்லா இருக்கியாப்பான்னு கேட்டீங்க,
எப்போ வந்து நீங்கள் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நீங்கள் அவர்கிட்ட விசாரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த கடைசி கேள்வி கேட்டதுக்கப்புறமா நிருபர்களை கட்டுப்படுத்த முடியாமல் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அவர் கண்கள்லேருந்து தாரதாரியாக கண்ணீர் ஒழுகிட்டுருக்கு. இப்போது சீடர் வந்து அவருடைய கையை பிடிச்சி, ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து உங்களுடைய மனசை புண்படுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணத்துலையுமே நான் அந்த கேள்விகள்லாம் கேட்கலை. நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்கன்னா, முதல் கேள்வி அதாவது இந்த இணைப்பு அப்புறம் தொடர்பு இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு, அதற்கான பதில் தான் இப்போ நீங்கள் சொன்னது. நான் கடைசியாக கேட்ட இந்த கேள்விக்கு உங்களே அறியாமல் ஏன் நீங்கள் அழுக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் அப்பா மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கீங்க, ஆனாலுமே உங்கள் அப்பா கூட நீங்கள் வந்து தொடர்பில் தான் இருக்கீங்க, ஆனால் இணைப்பில் இல்லை. தொடர்பில் அப்படின்னா நீங்கள் எப்போயாவது ஃபோன் பண்ணி பேசுவீங்க, இல்லைன்னா எப்போயாவது அக்கேஷ்னலாக அவரை மீட் பண்ணி நேரில் பேசுவீங்க. மற்றபடி இந்த இணைப்பு அப்படிங்கிறது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து முற்றிலுமாக இல்லாமல் இருக்குது. அந்த காரணத்தினால தான் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளாரே ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணி நீங்கள் அழ ஆரம்பிச்சிட்டீங்க. உண்மையிலே இந்த இணைப்புங்கிறது எப்படின்னா, மக்களோட நீங்கள் நேருக்கு நேராக உக்காந்து கண்ணோட கண்ணு பார்த்து பேசணும், அவங்க கூட கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட ஒருவேளை உணவாவது சாப்பிடணும், அப்படி ரொம்ப நெருக்கமாக அவங்க கூட உக்காந்து ஒரு ரத்தமும் சதையுமாக நீங்கள் பக்கம் உக்காந்து அவங்கக்கிட்ட எப்போ பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த இணைப்பு அப்படிங்கிறது வந்து நல்லபடியாக இருக்கும். அதை தவிர்த்து மேலோட்டமாக நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டாலும் சரி, இல்லை வேறு சில விதங்களாக நீங்கள் பேசிக்கிட்டாலும் சரி, அது எல்லாமே ஒரு தொடர்பு மட்டும்தான் இருக்கும். அது எந்த விதத்துலையுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இது சொல்லி முடிக்கும் போது தான் அந்த நிருபருக்கு ஒரு விழிப்புணர்வே வருது. உடனே அந்த சீடரோட கையை பிடிச்சிக்கிட்டு, ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் இவ்வளோ நாள் வந்து இதெல்லாம் தெரியாமல் இருந்துட்டேன், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களுமே எங்களுடைய செய்தித்தாள்லேயும் சரி மற்ற பிற ஊடகங்கள்லேயும் சரி நான் வந்து வெளியிட்டு பல பேருக்கு இதை பயன்படுற மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பி போகிறாரு. அந்த சீடர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம சுவாமி விவேகானந்தர் தான். அவர் பேசின பல பேச்சுகள் இருக்குது, அது ரொம்ப முக்கியமான பேட்டி இது. இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூடயும் சரி உங்கள் நண்பர்கள் கூடயும் சரி நான் வந்து ரொம்ப நெருங்கி தொடர்பில் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. எப்போ நீங்கள் அவங்கள நேரில் பார்த்து உண்மையிலே அவங்க கூட உக்காந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான இணைப்பு வந்து அதிகமாகிட்டே போகும், அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெருக்கமே அதிகமாகிட்டு போகும். அதை தவிர்த்து அவங்களுடைய ஃபோனில் எத்தனை தொடர்புகள் இருந்தாலும் சரி அது எதுவுமே உங்களுக்கு வந்து பலன் தராது, உங்களுக்கு இந்த தனிமை அப்படிங்கிற உணர்வு மட்டும் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தவிர்க்கணும்னா அதுக்கு ஒரே வழி தான், எல்லாருக்கூடையும் நெருங்கி பழகுங்க, எல்லாருக்கூடையும் நேரில் போய் பேசி பழகுங்க. அப்படி பழக ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தனிமையிலேருந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக விடுபட்டுடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.